ஓம் சாந்தி. நம்முடைய மதிப்பிற்குரிய சந்திரிகா சகோதரி அமர்ந்திருக்கிறார். அவரை அன்போடு நல்வரவு என்று கூறி வரவேற்போம். இன்றைய தலைப்பு, நான் மாஸ்டர் சர்வசக்திவான், தடைகளை வென்ற ஆத்மா. இதை பற்றி நமக்கு விளக்கம் கொடுக்க இருக்கிறார். பல முறை அப்படிப்பட்ட சம்பவங்கள் நிகழ்ந்து விடுகின்றது. அந்த சமயத்தில் நாம் அதனை எதிர்கொள்ளும் வந்த சக்தியை எப்படி பெற வேண்டும், இதை பற்றி கூற இருக்கின்றார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. விஸ்வயோகத்திற்காக உலகிற்கு நினைவின் தானம் அளிப்பது, யோகத்தின் நினைவின் தானம் அளிப்பது, இதற்காக நாம் அனைவரும் அன்பான பாபாவினுடைய நினைவில் அமர்ந்திருந்தோம். மிக நல்ல அனுபவம் செய்து கொண்டிருந்தோம். இங்கு சக்திசாலி கிரணங்கள் இங்கிருந்து முழு உலகத்திலும் பரவிக்கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட அனுபவம் ஏற்பட்டு கொண்டிருந்தது. இப்பொழுது இந்த தலைப்பு மிகவும் மனன சிந்தனை செய்யவும் சிந்தனை செய்யவும் தகுதியான தலைப்பு இன்றைய கிளாஸினுடைய தலைப்பு. ஏனென்றால் நாம் தெரிந்திருக்கிறோம், நிகழ்காலத்தில் முழு உலகிலும் ராவணனுடைய ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கின்றது. மாயை முழுமையாக தன்னுடைய மாயை இந்த உலகை முழுமையாக சுற்றி வளைத்துள்ளது. எங்கு பார்த்தாலும் ஒவ்வொரு பாதாடியிலும் பரீட்சைகள், பிரச்சனைகள் மற்றும் சவால்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பாபா நமக்கு இவ்வளவு கூறியுள்ளார். எவ்வளவு முன்னேறி செல்கின்றீர்களோ, எவ்வளவு அந்த அழிவினுடைய நேரம் அருகில் வந்து கொண்டிருக்கின்றதோ, துக்கத்தினுடைய மலை கீழே விழும், குழப்பங்களினுடைய மலை விழும். எனவே உலகை பற்றி நாம் தெரிந்திருக்கிறோம். மனிதர்கள் செத்து செத்து பிழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லலாம். செத்து செத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் ஆகிய பாபாவுடைய குழந்தைகள், பாபா கிடைத்தவுடனேயே நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட அழகான ஒரு விஷயம் நமக்குள் நிரப்பிவிட்டார் என்று கூறலாம். உலகில் செத்து பிழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லலாம். செத்து செத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வாழ்க்கை ஒருவருடைய வாழ்க்கையில் பல முறை அப்படிப்பட்ட உணர்வுகள் அவங்களுக்குள்ள ஏற்படுகின்றது உலகினருக்கு. ஆனால் நாம் வந்து வாழ்ந்து கொண்டே இருந்தும் இறந்த நிலை என்று சொல்லும் இல்லையா, புதிய பிறவி எடுத்திருக்கிறோம். இந்த மறுபிறவில், பிராமண பறவையில் எவ்வளவு பிராமண பிறவில் எவ்வளவு சக்தி நமக்குள் நிறைந்திருக்கின்றது. பாபா நம்மை புதிய பிறவி நமக்கு அளித்துள்ளார். தடைகள் வரத்தான் செய்யும். இப்பொழுது என்ன என்றால், ஞானம் நிறைய கேட்டிருக்கின்றோம். இன்று அதனை நாம் ரிவைஸ் பண்ணலாம். ஞானத்தை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டுமோ அப்படி நடைமுறைப்படுத்துகின்றோமோ இதனை கொஞ்சம் வெரிஃபை பண்ணலாம். மற்றபடி பாபாவுடைய குழந்தைகள்,
மாஸ்டர் சர்வசக்திவானாகத்தான் இருக்கின்றீர்கள். ஏனென்றால் சர்வசக்திவான் தந்தை அவருடைய மடியில் நாம் பிறவி எடுத்திருக்கின்றோம். அனைத்தும் நமக்கு அனைத்து சக்திகளையும் குணங்களையும் நமக்கு கொடுத்து விட்டார். ஆஸ்தியினுடைய ரூபத்தில் நீ என்னுடைய வாரிசு குழந்தை, என்னுடையது என்னவெல்லாம் இருக்கின்றதோ உனக்காகத்தான் என்று ஒவ்வொரு குழந்தைக்கும் கொடுத்துள்ளார். அப்படித்தானே நம்ம ஒவ்வொருத்தரும் பாபாவுடைய வாரிசு குழந்தை தானே. சர்வசக்திகளும் நமக்கு ஆஸ்தியின் ரூபத்தில் கிடைத்துள்ளது, வரதானத்தின் ரூபத்தில் கிடைத்துள்ளது. பாருங்கள், தடைகள் எவ்வளவு விதமான தடைகள் வந்து கொண்டிருக்கின்றது. பாபா நமக்கு எப்படிப்பட்ட ஒரு உதவி அளித்து கொண்டிருக்கின்றார் பாருங்க. கொஞ்ச நாள் முன்னாடி அவ்யக்த பாப் தாதாவினுடைய மகா வாக்கியம் யோக கமெண்ட்ரியில் கேட்டோம். அனைத்திலும் முன்பாக இந்த உடல், இந்த உடலினுடைய உணர்வு மற்றும் உடலினுடைய அகங்காரம் அபிமானம், இதன் மூலம் தடைகள் வருகின்றது, பலவிதமான பரீட்சைகள் வருகின்றது, பிரச்சனைகள் வருகின்றது. எந்த ரூபத்தில் வருகின்றது? கர்ம போகம் என்று சொல்லும்போது கர்ம சுமை, அதன் ரூபத்தில், கர்மத்தின் சுமையின் ரூபத்தில். எதுவரை இந்த கணக்குகள் முடிக்கப்படவில்லையோ, பரீட்சைகள் வந்து கொண்டு தான் இருக்கும், கடைசி வரை வந்து கொண்டு தான் இருக்கும். நான் பார்த்திருக்கின்றேன் மூத்த தாதிமார்கள், மூத்த சகோதரர்கள் யாராக இருந்தாலும் இந்த உடலினுடைய கடைசி சமயம் இந்த கணக்கு வழக்குகளை முடித்து கொண்டு தான் செல்ல வேண்டும். ஆனால் நாம் இந்த கர்மத்தின் சுமையை கர்ம யோகாவாக மாற்றும் அந்த கலை வந்துவிட்டால் நமக்கு இந்த உடல் மூலமாக வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் பரீட்சைகளும் டெஸ்ட் பேப்பர்களும் அதன் மூலமாக நம்முடைய உடலை அழிவற்ற உடலாக மாற்றிவிட முடியும். சக்தி மிக்க யோக பலத்தின் மூலமாக எப்பொழுது நோய் வருகின்றதோ, மருத்துவமனைக்கு செல்லும் பொழுது பாபா என்ன கூறுகின்றார்? குழந்தையே பொறுமையாக, எங்கு செல்கின்றாய்? தீர்த்த ஸ்தலம் செல்கின்றாய். ஏனென்றால் கணக்கு வழக்கை, இந்த உடலினுடைய கணக்கு வழக்குகளை தீர்ப்பதற்காக கர்ம சுமையின் ரூபத்தில் வரக்கூடிய பரீட்சைகளை அதில் தேர்ச்சி பெறுவதற்காக நமக்கு எளிமையான விதிமுறை கிடைத்துள்ளது. சுயம் தன்னை, சுயம் நான் ஆத்மா, இந்த உடலினுடைய சரீரத்தினுடைய எஜமானன் என்று புரிந்து கொள்ள வேண்டும். சுயம் தன்னை, இந்த சுயம் நான் ஆத்மா, இந்த உடலினுடைய மருத்துவராக மாறிவிடுகின்றேன். பாபாவுடைய நினைவில் சுயம் நான் ஆத்மா இந்த உடலுக்கு சக்தி அளிக்கின்றேன். அந்த சமயத்தில் நாம் தன்னைத்தானே சுயம் அவ்வளவு சக்திசாலியாக அனுபவம் செய்ய முடியும். பாபா சர்வசக்திவான் பாபாவோடு அந்த தொடர்பு இருக்கின்ற காரணத்தினால் நான் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மா. அந்த சமயத்தில் எந்த ஒரு சக்தியினுடைய அவசியம் இருக்கின்றது? ஒன்று பயமற்ற நிலை, இரண்டாவது தைரியம். பயமற்ற நிலை என்று என்பது என்ன? ஆத்மா அழிவற்ற சைத்தன்ய ஒளி, என்னை எந்த ஒரு காலனும் அழிக்க முடியாது, எந்த ஒரு யமனும் என்னை அழிக்க முடியாது. தைரியம் என்ன? தைரியம் உள்ளவர்களுக்கு பரமாத்மாவுடைய உதவி, பாபா கூடவே இருப்பார். பாபா என் மீது கவனம் வைத்துள்ளார். எப்பொழுது பயமற்றவராக மாறி
தைரியத்தோடு பாபாவை நினைவு செய்கின்றோமோ அப்பொழுது அனைத்து சக்திகளும் நமக்கு உதவி செய்ய வந்துவிடும். நாம் அந்த கர்மத்தின் சுமை மீது வெற்றி அடைய முடியும். அந்த நேரத்தில் இந்த எச்சரிக்கை மட்டும் தேவை. கொஞ்சம் கூட பயம் வரக்கூடாது. என்ன நடக்குமோ, பெரிய ஒரு நோயாக இருக்குமோ, இது சரியாகுமோ இல்லையோ தெரியவில்லை, என்ன நடக்குமோ, இது நினைவு கிடையாது, யோகா கிடையாது. இது வந்து நினைவை கவன சிதறல் ஏற்படுத்தக்கூடிய விஷயமாகும். நினைவை சிதற வைக்கக்கூடியது. பாபா நம்மை யோகியாக மாறுங்கள் என்று கூறியுள்ளார். எனவே உடலினுடைய உணர்வு மற்றும் இந்த உடலினுடைய அகங்காரத்தினுடைய அந்த பரீட்சை வரும்பொழுது ஆத்மா எஜமானர் என்ற நிலையிலிருந்து, பயமற்ற நிலையிலிருந்து தைரியத்தோடு பாபாவுடைய பாபாவிடமிருந்து சக்தி பெற்று அந்த பரீட்சைகளை வெல்ல வேண்டும். இரண்டாவது பரீட்சை என்னவா வர முடியும், வரக்கூடியது, வர வாய்ப்புள்ளது என்னவென்றால், இந்த உடலினுடைய சம்பந்தங்கள், தொடர்புகள் மூலமாக பிரச்சனைகள் வருகின்றது. யார் கூடவாவது மோகம் ஏற்பட்டு விடுகின்றது, யார் கூடவாவது கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விடுகின்றது, யார் கூடவாவது சம்ஸ்காரத்தினுடைய மோதலின் காரணமாக அங்கு சண்டை சச்சரவு வந்து விடுகின்றது. ஒருத்தர் இன்னொருத்தருடைய முகத்தை பார்க்க கூட விருப்பமில்லாமல் இருக்கின்றார்கள். இது இந்த உடலினுடைய கணக்கு வழக்குகள், பல பிறவினுடைய கணக்கு வழக்குகள். இப்பொழுது அந்த பல பிறவினுடைய கணக்கு வழக்குகளை அழிப்பதற்கும் சக்தி தேவை. சக்தி இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. அதை ஒரே அடியாக எப்படி அதனை அழிப்பது, கணக்கு வழக்குகளை? பாபா நமக்கு இந்த நான்கு பாடங்களினுடைய ஞானம் கொடுத்துள்ளார். ஞானம், யோகா, தாரணை, சேவை. இந்த ஞானத்தை நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும், கொண்டு வர வேண்டும். அப்பொழுது இந்த ஞானம் பலமாக சக்தியாக மாறிவிடும். இந்த சக்தியை, இப்படிப்பட்ட சக்தியை பயன்படுத்தும் பொழுது நாம் தன்னைத்தான் சர்வசக்திவான், மாஸ்டர் சர்வசக்திவானாக அனுபவம் செய்கிறோம். எனவே இந்த கணக்கு வழக்குகளினுடைய அந்த பரீட்சைகளை, டெஸ்ட் பேப்பரை தாண்டுவதற்காக, தேர்ச்சி பெறுவதற்கு பாபா என்ன கூறியுள்ளார்? இந்த உடல் முதற்கொண்டு உடலின் சம்பந்தங்கள், தொடர்புகள் அனைத்திலிருந்தும் துறவு மனப்பான்மை, மோகத்தை வென்ற நிலை வேண்டும். இந்த அனைத்து தொடர்புகள், சம்பந்தங்கள் ஒரு பிறவியினுடைய விஷயங்கள். இப்பொழுது நம்முடைய பிறவி மாறிவிட்டது. நம்முடைய பிறவி பிராமண பிறவி, நம்முடைய வாழ்க்கை யோகி வாழ்க்கையாக மாறிவிட்டது. நமக்குள்ளே எப்படிப்பட்ட தாரணை இருக்க வேண்டும், எந்த தாரணை மூலமாக நாம் இந்த உடலினுடைய சம்பந்தங்களை வெற்றி அடைய முடியும்? எப்படி ஒரு சன்னியாசி தன்னுடைய வீட்டை விட்டுட்டு காட்டுக்கு போயிடுறாரு, காட்டுக்கு போன பிறகு அவருக்கு இந்த வீட்டினரோடு எந்த தொடர்பும் கிடையாது இல்லையா? பாபா என்ன கூறுகின்றார் என்றால், புத்தியின் மூலமாக முழு உலக இந்த சரீரதாரிகள் அவர்களுடைய அந்த சம்பந்தங்கள், தொடர்புகளிலிருந்து விடுபட்ட நிலை, துறவு மனப்பான்மை. இந்த தேகதாரிகள் அனைவரும் இந்த உலகில் நடிகர்கள். அவர்களோடு இந்த சரீர ரீதியில் எனக்கு எவ்விதமான கணக்கு வழக்குகளும் கிடையாது. அனைவரும் பாபாவுடைய குழந்தைகள், என்னுடைய சகோதர ஆத்மாக்கள். பார்வை மாறுவதன் மூலமாக உலகையே மாற்ற முடியும், உலகே மாறிவிடுகின்றது. பாபாவுடைய சாட்சாத்காரம் ஏற்பட்ட உடனே பிரம்மா பாபாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்பட்டுவிட்டது. பிரம்மா பாபா தன்னுடைய டைரியில் எழுத ஆரம்பித்தார்,
தன்னுடைய மனைவி யசோதா ஒரு ஆத்மா, தன்னுடைய மகன் நாராயண் அவனும் ஒரு ஆத்மா, அவர் ஒரு ஆத்மா என்று. அப்புறம் தன்னுடைய புத்தியின் தொடர்பை பரமாத்மாவிடம் வைத்தும் அனைத்து இந்த உடல் ரீதியிலான மனிதர்கள் அனைவரிலிருந்தும் விடுபட்டார், மனதை விடுபடுத்தினார். நம்முடைய சம்பந்தம் தொடர்பு ஒரு பாபாவோடு, மற்ற சம்பந்தங்களோடு நம்முடைய புத்தி மோகத்தை வென்ற நிலையில் வந்துவிட்டால் நம்முடைய கணக்கு வழக்குகள் முடிந்துவிடும். ஒன்று, சம்பந்தங்கள், அதில் நம்ம நல்ல ஒரு பாவனை வைத்திருக்க வேண்டும். இரண்டாவது, அன்பு வைத்திருக்க வேண்டும். எனக்கு பாபா இந்த கடைசி பிறவியில் யார் கூட பாபா வைத்துள்ளாரோ அவர்களுக்கு நன்மை நான் தான், பாபா என் மூலம்தான் செய்கின்றார். இது சத்பாவனை, நான் தான் செய்ய வேண்டும் அவர்களுக்கு நன்மை. இந்த பேப்பர் மாறும்பொழுது, டெஸ்ட் பேப்பர் மாறும்பொழுது அங்கே உதவியின் அந்த விஷயம் வந்து விடுகின்றது. அனைவருக்கும் நன்மை செய்வதற்காக என்னுடைய தொடர்பில் இருப்பவர்களுக்கு பாபா என்னை கருவியாக மாற்றியுள்ளார். அனைவருடைய நன்மைக்காக நான் கருவியாக உள்ளேன். யாருடைய நன்மைக்காக நான் கருவியாக உள்ளேனோ, என்ன பாபா கூறியுள்ளாரோ அதனை நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது கணக்கு வழக்குகள் முடிந்துவிடும். கணக்கு வழக்குகளினுடைய அந்த பேப்பர், டெஸ்ட் பேப்பர் பாருங்கள், நம்ம வந்து ஒவ்வொரு பேப்பர் அந்த டெஸ்ட் பேப்பர் மீதும் நாம் வெற்றி அடைய முடியும். மூன்றாவது டெஸ்ட் பேப்பர் எங்கேருந்து வருது? விகர்மங்கள், பாவக்கர்மங்கள், பாவ செயல்கள். மனதில் கடந்த பிறவினுடைய விஷயங்கள் நினைவில், கடந்த பிறவினுடைய செயல்கள் நினைவில் வருவதில்லை, ஆனால் சூக்ஷ்மத்தில் சம்ஸ்காரத்தின் ரூபத்தில் வருகின்றது. வீணான சிந்தனை, மன அழுத்தத்தில் வருவது, மேலும் இன்னும் டிப்ரெஷனில் வருவது, இந்த மாதிரி உணர்வுகள் மனதை, மனதினுடைய வியாதி என்று சொல்லலாம். மனதின் மூலமாக நமக்கு வரும் பரீட்சைகள், இந்த விக்கர்மங்களை அழிப்பதற்காக, விக்கர்மாஜீத்தாக மாறுவதற்காக, அதாவது பாவக்கர்மங்களை வென்றவராக மாறுவதற்காக மனதின் இந்த டெஸ்ட் பேப்பர், இதனை தாண்டுவதற்காக, தேர்ச்சி பெறுவதற்காக பாபா மந்திரம் கொடுத்துள்ளார். மன்மனா பாபா, மனதை என்னிடம் செலுத்துங்கள் என்று. மனதின் மூலம், மனதின் எண்ணங்கள் மூலம் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். மனதை முழுமையாக பாபாவிடம், மன்மனா பாபா அதனுடைய விளக்கம் பாபா என்ன கொடுத்துள்ளார்? மன்மனா பாபா என்றால் மனதின் எண்ணங்கள், நாடகத்தினுடைய அந்த பாதை, அதில் சரியாக செல்ல வேண்டும். பின்னாலே இல்லை முன்னால் இல்லை, ரெண்டு பக்கம், அந்த பக்கம் இந்த பக்கம் போகக்கூடாது. அப்போது சரியாக நாடகத்தின் அந்த பாதையில் செல்லும் பொழுது, சாட்சி நிலையில் செல்லும் பொழுது எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுவதில்லை. இந்த நிலைதான் ஜுவாலாரூபா நிலை என்று சொல்லப்படுகின்றது. இந்த நிலைத்தான் விதை ரூப நிலை என்று சொல்லப்படுகின்றது. இந்த நிலை விக்கர்மங்களை வென்றவராக மாற்றுகின்றது. எனவே விக்கர்மங்கள் மீது வெற்றியை அடைவதற்காக மன்மனா பாபா இந்த மந்திரம், யோகாவினுடைய நினைவினுடைய சாட் அதிகம் பண்ணுங்க. யோகாவினுடைய நிலை சக்தி மிக்கதாக மாற வேண்டும். இது மூன்றாவது பேப்பர். நான்காவது பேப்பர் என்னன்னா, இந்த ஈவில் சோல் என்று சொல்லும் பொழுது, பேய் பிசாசுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இன்றைய காலத்தில் உலகில் பல விதமான பிரச்சனைகள் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாக்கள், உடல் கிடைக்காமல் அழிந்து கொண்டிருக்கின்றது.
அந்த இப்படிப்பட்ட ஆத்மாக்களிடமிருந்து விடுபடுவதற்காக லட்சக்கணக்கான ரூபாய் செலவழித்து கொண்டிருக்கின்றார்கள். இதனை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரேத ஆத்மாக்கள் பற்றி. இந்த பிரேத ஆத்மாக்களினுடைய அந்த பரீட்சை, அதன் மீது வெற்றி அடைய வேண்டும். இரண்டு தாரணை அதற்கு அவசியம். அதில் 100% தூய்மை மற்றும் சத்தியத்தா, பவித்ரத்தா மற்றும் சத்தியத்தா. அந்த பேய் பிசாசுன்றது எங்கே போகுது அப்படின்னா, எங்கு அப்பவித்திரத்தை அசுத்தம் இருக்கின்றதோ அங்குதான், மேலும் எங்கு சத்தியம் இல்லாத நிலை இருக்கின்றதோ அங்குதான் அப்பவித்திரத்தா. அது வந்து அனைத்து விகாரங்கள் அதனுடைய வேர். எனவே பாபா கூறியுள்ளார், பி ஹோலி அப்படின்னு சொல் என்று சொல்லும் பொழுது தூய்மையாக மாறு. எனவே இந்த ஈவில் சோல் இதிலிருந்து விடுபடுவதற்காக, இந்த இதனுடைய பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்காக இரண்டு தாரணைகள், ஒன்று பவித்ரத்தா தூய்மை மற்றும் இரண்டாவது சத்தியத்தா. இது இந்த இரண்டு குணங்கள் நமக்குள்ள இருக்கும் பொழுது நமக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அது தூர விலகி சென்றுவிடும். நம்முடைய தரிசனத்தின் மூலமாகவே அவை அதனுடைய மனதின் எண்ணங்கள் திருப்தியாகிவிடும். மனம் முக்கியமான தடைகள் மற்றும் பரீட்சைகள் நம்முடைய வாழ்க்கையில் வர வாய்ப்பிருக்கின்றது, வருகின்றது. இந்த விக்னங்கள் தடைகள் தனிப்பட்ட ரீதியில் நான் பார்த்துள்ளேன். முழுமையாக இந்த தடைகள் மீது வெற்றி அடைவதற்காக, ஒன்று பாபாவை பயன்படுத்த தெரிந்து கொள்ளுங்கள். பாபா நமக்கு இந்த உறுதிமொழி அளித்துள்ளார், குழந்தையே எப்பொழுது நீ கூப்பிடுகின்றாயோ, எந்த வேலைக்காக கூப்பிடுகின்றாயோ, எவ்வளவு நேரத்திற்காக என்னை அழைக்கின்றாயோ, பாபா உன் முன்னால் ஆஜராகி விடுகின்றார். ஆனால் அதற்கான விதிமுறை என்னவென்றால், பாபா நமக்கு அதற்கான அந்த பாஸ்வேர்டு கொடுத்துருக்கிறார். எப்படி இந்த மொபைல் ஓப்பன் பண்ணுறது பாஸ்வேர்டு போடுறாங்களா, மொபைல் கம்ப்யூட்டர், பாபா நமக்கு பாஸ்வேர்டு கொடுத்துள்ளார். இப்பொழுது விதவிதமான பாஸ்வேர்டெல்லாம் உபயோகப்படுத்துகிறாங்க இல்லையா, பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு விதவிதமாக மொபைலில் கம்ப்யூட்டரில். பாபா என்ன சொல்கிறேன்னா, குழந்தையே அன்போடு பாபாவை அழையுங்கள், என்னுடைய பாபா, இனிமையான பாபா, அன்பான பாபா, எனக்கு உதவி செய்ய வாருங்கள் என்று. இவ்வளவு சொல்வதில், இவ்வளவு சொன்னால் போதும், இவ்வளவு மட்டும் பேசினா போதும். இது சொல்வதற்கு உங்களுக்கு கஷ்டமா என்ன? அவரை கூப்பிட்டாதானே அவர் வருவார். சர்வசக்திவான் அவ்வளவு நமக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறார். இருந்தும், அப்படிப்பட்ட நிலை இருந்தும் நாம் அவரிடமிருந்து உதவி பெறவில்லை என்றால் நம்மை விட பெரிய முட்டாள் யார் இருக்க முடியும்? இதை நோட் பண்ண வேண்டிய விஷயம். எனவே அடிக்கடி பாபாவிடமிருந்து உதவி பெற்றுக்கொண்டிருங்கள். மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற அந்த மனநிலையை அனுபவம் செய்ய சர்வசக்திவானுடைய அந்த அவருடைய துணை தேவை நமக்கு. எனவே பயன்படுத்துங்கள் பாபாவை. ரெண்டாவது, பாபாவுடைய நிலையான தொடர்பிலும் அவருடைய சம்பந்தத்திலும் இருங்கள். நிலையாக அது எப்படின்னா, அமிர்த வேளையிலேருந்து ஆரம்பித்து, அமிர்த வேளையிலேருந்து பாபாவை கட்டி அணைத்துக் கொள்ளுங்கள். தன்னுடைய முழு நாள் அந்த தினசரி அதனோடு பாபாவை இணைத்துக் கொள்ளுங்கள். என்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ அனைத்திலும் பாபாவை கூட வைத்துக் கொள்ளுங்கள். யாரெல்லாம் என்னவெல்லாம் முழு நாளினுடைய தினசரி இருக்கின்றதோ பாருங்கள், நான் இங்கு இன்று இந்த வேலை செய்ய வேண்டியிருக்கின்றது, இங்கு இந்த கிளாஸ் பண்ண
செலவேண்டியிருக்கின்றது. நீங்கள் தான் செய்பவர் செய்விப்பவர், நீங்கள் என் மூலமாக செய்யுங்கள் என்று பாபா கூறுங்கள். அமர்ந்த வேளையிலிருந்து இரவு வரை பாபாவுக்கு தன்னுடைய தினசரியை பற்றி கூறி பாபாவை தன்னோடு இணைத்து கொள்ளுங்கள். கம்பைன்ட் இவ்வளவு இன்றைய தினசரி காரியங்கள் நிகழ்ச்சிகள். பாபா நீங்கள் என் கூட இருக்க வேண்டும். நாம் லேட்டானா கூட, நாம் லேட்டாக போனால் கூட பாபா கரெக்டாக அங்கே இருப்பார். பாபா நம்ம கூட இருப்பார். நம்ம மறந்தாலும் அவர் மறப்பதில்லை. ரெண்டாவது நிலையான கண்டினியூஸ், அதாவது நிலையாக மற்றும் நம்முடைய தொடர்பு வந்து தொடர்பு மற்றும் அவருடைய நினைவு கண்டினியூஸாக இருக்கணும், நினைவாக இருக்கணும். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது உலகில் எப்படிப்பட்ட சக்தியும் நம்மை அசைக்க முடியாது. உலகின் எந்த ஒரு சக்தியும் நம்மை தோற்கடிக்க முடியாது. இது மிகவும் தைரியமாக சொல்ல முடியும். பாருங்கள், இன்றைய காலகட்டத்தில் எவ்வளவு விதமான நிகழ்ச்சிகள், இன்றைய இந்த கம்ப்யூட்டருடைய உலகில் இந்த பென்ட்ரைவ், ஒரு சின்ன இந்த பென்ட்ரைவ் சின்ன சிப் இருக்கு, இந்த மெமரி கார்டு, அதில் அனைத்து விஷயங்களையும் போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. அதை நம்முடைய கம்ப்யூட்டரில் பயன்படுத்த முடியும் இல்லையா? இதுதான் விஷயம். பாபாவிடமிருந்து கிடைத்தது நம்முடைய மனம் என்னும் அதை பென்ட்ரைவ் மூலமாக நமக்கு நம்முடைய மனதில் பொருத்தி அதை பயன்படுத்த வேண்டும். இதைத்தான் யோகத்தினுடைய பிரயோகம் என்று சொல்லப்படுகின்றது. ரெண்டாவது பவர் பேங்க் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒன்று டைரெக்டாக நம்ம இந்த எலக்ட்ரிக்கல் ப்ளக் பாயிண்டில் போடுறோம், இன்னொன்று வந்து ஒரு சின்ன பேட்டரி மாதிரி அதை பவர் பேங்க் சொல்கிறோம், அதில் போட்டால் கூட கரண்ட் இல்லைன்னா கூட அதுலேருந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். நாம் இப்போ என்னவாக மாற வேண்டும்? பவர் பேங்க். யாருக்கும் சக்தி கொடுக்க முடியும் அப்படிப்பட்டவராக மாற வேண்டும். யாருக்கு விக்னங்கள் தடைகள் வருகின்றதோ அவருக்கு சக்தி கொடுங்கள். எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் பாபா நம்மை பவர் பேங்காக மாற்றி அனைவருக்கும் சக்தி அளிக்க கருவியாக மாற்றியுள்ளார். எனவே எப்பொழுதும் இந்த அனுபவம் செய்யுங்கள். நான் மாஸ்டர் சர்வசக்திவான். நேரம் முடிந்துவிட்டது. நல்லது. ஓம் சாந்தி. உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் பொழுது சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி. எனவே பாருங்கள், இந்த விஷயத்தை நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பாபாவை முழு நாளும் பயன்படுத்துங்கள். இதில் வந்து அலட்சியமாக இருக்க வேண்டாம். ஒவ்வொரு சமயத்திலும் பாபாவை நம்ம கூப்பிட்டு நம்ம பக்கத்துலேயே ஒவ்வொரு காரியத்திலும் அவருடைய உதவியை பெற்றுக்கொண்டே இருப்போம். ஓம்.